பிஎஸ்பியினுடைய தமிழக மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலைக்கு கண்டனம் தெரிவிக்கின்ற வகையில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக அவருக்கு நேரடியாக வந்து நான் இன்றைக்கி அஞ்சலி செலுத்தியிருக்கேன். நேற்று டிவியில் அவர் இந்த மாதிரி படுகொலை செய்யப்பட்டார் அப்படின்ற செய்தியை பார்த்தபோது ரொம்ப பெரிய ஒரு ஷாக்காக இருந்தது. உடனே நம்ம வந்து தேமுதிக சார்பாக கண்டன அறிக்கை நேற்று நைட்டே நம்ம போட்டோம். நான் என்ன ஒன்று சொல்ல வரேன்னா, இந்த 3 மாத காலத்தில் 6 படுகொலைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி அவர் ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிறவர் வந்து சாதாரண ஒரு நபர் கிடையாது. ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவருக்கு இந்த நிலை என்றால் சாமானிய ஒரு மனிதனினுடைய உயிருக்கு இங்கே என்ன உத்தரவாதம் இருக்கிறது என்ற கேள்வி தான் இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க அனைவராலும் அச்சப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இப்போ பார்த்தா குறிப்பாக அவங்க வந்து ஆம்ஸ்ட்ராங் வந்து எத்தனையோ பேருக்கு படிப்புக்கு உதவி செய்திருக்கார், எத்தனையோ வழக்கறிஞர்களை உருவாக்கியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் தலித்தின மக்களுக்காகவும் தாழ்த்தப்பட்டவர்களுக்காகவும் பட்டியலின மக்களுக்காகவும் அவர் வந்து தொடர்ந்து குரல் கொடுத்துருக்காங்க, அவங்களுடைய முன்னேற்றத்துக்காக பாடுபட்டிருக்கார். இன்றைக்கி அத்தனை பேரும் இன்றைக்கி கொந்தளிச்சு போயிருக்காங்க. இன்றைக்கி 47 வயசு தான் ஆகுது அவருக்கு, ஒன்றும் வயசாகலை. அப்போது இந்த அளவு ஒரு படுகொலை செய்கிறாங்க, அதுவும் ஒரு மெயின் சிட்டி, அதுவும் இல்லாமல் முதலமைச்சர் குளத்துடைய தொகுதியான கொளத்தூர் தொகுதியிலேயே இது மாதிரி மக்கள் அதிகமாக இருக்கின்ற ஏரியாலேயே இந்த மாதிரி படுகொலை நடக்கிறது என்றால் தமிழக அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை மக்கள் கேள்வியாக இந்த நேரத்தில் நான் எழுப்புகிறேன். இது சாதாரண விஷயம் இல்லை. இப்போ தான் கள்ளக்குறிச்சியில் 70 உயிரை இழந்திருக்கோம். எல்லாருமே தலித் மக்கள் தான். அது மட்டும் இல்லை, திருநெல்வேலியில் ஜெயக்குமார் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் இறந்தார். இன்றைக்கு வரைக்கும் அவரை யார் கொலை செய்தாங்கன்னு கூட இன்றைக்கு வரைக்கும் தெரியல. ஒரு 5 நாளைக்கு முன்னாடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு முக்கியமான கட்சி பிரமுகர் சண்முகம் என்பவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கார். ஏன் இந்த மாதிரி படுகொலைகள் நடக்கிறது என்பதற்கு முதலமைச்சரும் தமிழக அரசும் முழு பொறுப்பேற்க வேண்டும். இன்றைக்கி அவருடைய அறிக்கையில் சொல்கிறாரு, நைட்டே 8 பேர் அரெஸ்ட் பண்ணிட்டோன்னு முதலமைச்சர் சொல்கிறாரு. ஆனால் இன்றைக்கி கைது செய்யப்பட்டவர்கள் அந்த விக்டிம்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்களாக தான் போய் சரணடைந்தோமே ஒழிய எங்களை காவல்துறை ஒன்றும் கைது பண்ணலை அப்படின்னு யாருன்னா வாக்கு மூலம் அவங்க கொடுக்குறாங்க கைது செய்யப்பட்ட நபர்கள். ஆனால் முதலமைச்சர் முக்கிய பொறுப்பில் இன்றைக்கி காவல்துறையை சட்டம் ஒழுங்கை தன் கையில் வைத்திருக்கும் முதலமைச்சர் அவர்கள் என்ன சொல்கிறாரு, நைட்டே எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறார். இது எந்த வகையில் நியாயம் என்பதை மக்கள் கேள்வியாக நான் எழுப்புகிறேன். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி பார்த்தோம்னா இந்த மாதிரி தொடர்ந்து படுகொலைகளும் கஞ்சா டாஸ்மாக்கு கள்ளச்சாராயத்தினால இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாக இருக்குது. இங்கே யாருக்குமே ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமை தான் இருக்கிறது என்பதை மன வருத்தத்தோடு நான் பதிய வைக்கிறேன். இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி திருமாவளவன் சகோதரர் திருமாவளவன் அவர்கள்லாம் வரும்போது இங்கே சொன்னாங்க, உண்மையில் கைது செய்யப்பட்டவர்கள் கொலைக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் என்று சொல்கிறாங்க. ஆனால் கொலைக்கு சம்பந்தப்பட்டவர்கள் அதை நாங்கள் தான் கொலை செய்தோம் முன்பகை காரணமாக அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எங்கள் தேமுதிக சார்பாக நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு சிபிஐ நிச்சயமாக அமைக்க வேண்டும். உண்மையில் யார் இந்த கொலையை செய்தது என்பதை நிச்சயமாக மக்களுக்கு வந்து சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி ஒட்டுமொத்த பட்டியலின மக்கள் இன்றைக்கி வந்து இந்த கொலையினால் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால் நிச்சயமாக சிபிஐ வழக்கு பதிய வைத்து உண்மை குற்றவாளிகளை கொண்டு வர வேண்டும். ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேங்க, இங்கே நிறைய பசும்புலி போத்திய புலிகள் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. எதுவுமே தெரியாத மாதிரி அப்பாவிகள் மாதிரி மொத்தத்தையுமே ஸ்கெட்ச் போட்டு இந்த மாதிரி வன்முறைகளை செய்பவர்கள் உண்மையிலேயே அது எவ்வளோ பெரிய அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய அரசியல் பின்புலமாக இருந்தாலும் ஒரு மனிதனுடைய உயிரை எடுக்கின்ற உரிமை கடவுளை தவிர இங்கே யாருக்குமே கிடையாது என்பதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அதனால் யாராக இருந்தாலும் இந்த பின்புலத்தில் யார் வந்து இந்த செயலை செய்திருந்தாலும் உறுதியாக சிபிஐ வழக்கு பதிய செய்து ஒரு நியாயம் நிச்சயம் கிடைக்க செய்யணும்னு சொல்லி இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். அவரை இழந்து வாடும் பிஎஸ்பி கட்சியை சேர்ந்த அனைத்து நிர்வாகிகள் தொண்டர்களுக்கும் அவர்களுடைய நண்பர்களுக்கும் குடும்பத்தாருக்கும்
என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நான் கிட்ட போய் ரொம்ப க்ளோஸாக அவரை பார்த்துட்டு தான் வந்தேன். உண்மையிலேயே எனக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது. மாலை போட்டு இங்கே இந்த இடெல்லாம் பயங்கரமாக வெட்டுப்பட்டிருக்கு, உடம்பு ஃபுல்லாக காயங்கள் தான் இருக்குது, அந்த ஏரியாவே பிளட்டு கரைகள் இருக்குது, பார்க்கவே ரொம்ப மனசுக்கு சங்கடமாக இருக்குது. வெட்டுறவங்க மட்டும் என்ன 1000 வருஷமாக வேலை போகிறாங்க, எல்லாருமே நம்ம மனிதர்கள் தானே, ஏன் இந்த சிந்தனை இங்கே இல்லை என்று தான் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இது மாதிரி இனி ஒரு சாவு தமிழ்நாட்டில் நடக்காத வண்ணம் முதலமைச்சர் அவர்கள் தான் இரும்புகரம் கொண்டு சட்டம் ஒழுங்கை சரி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.